सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल्मुरुघा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு சாதகமாக வந்ததுன்னா எப்படி இருக்கும், அதாவது அது நல்ல விஷயமாக இருந்ததுன்னா அது நம்ம சாதமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் ராசி பலனா, இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை, இது சரி இது சரியில்லை அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் போது அது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல், அதாவது சரியில்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கணும் இல்லையா, அதுதான் தெய்வ வழிபாடு இல்லையா, அதுதான் ஆன்மீக தகவல். சரி, நம்மளுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம், வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தோல்வி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள், எதுவும் நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கிறது, நான் வெற்றி பெறுவேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வருது. இதற்கெல்லாம் நம்ம கூட என்ன சக்தி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது பிரதானமாக வேணும். அப்பேற்பட்ட இறை சக்தியோட ஒரு சில காரியத்தை நம்ம அணுகினோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். சரி, இந்த விதமான நிறைய விஷயங்களையும் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, இந்த ப்ரோக்ராம் டெய்லி சாயந்தரம் 6:30 to 7:30 என்னுடைய லெக்சரோட எங்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் கலந்து உரையாடலாம். இது மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலையில் சாது யாத்திரை, இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு இறை தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு, அதுவும் அடியார்களோடு இறைவனுக்கு செய்யக்கூடிய அற்புதமான தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான பணி நம்ம வந்து 15-16 பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம், இந்த சண்டி பாராயணம் மிக விசேஷமானது. சண்டி ஹோமம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா 13 அத்தியாயத்தில் அம்பாள் வந்து சொல்கிறார், எவரொருவர் சண்டி பாராயணத்தை ஸ்ரத்தையாக பக்தியாக அவள் வந்து ரொம்ப மானசீகமாக இந்த சண்டி பாராயணத்தை செய்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கு நான் இருந்து அனுகிரகம் பண்ணுவேன், அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நான் காப்பாற்றுவேங்கிற அந்த மந்திரத்தில் வருது. அப்பேற்பட்ட அற்புதமான பாராயணம் இந்த சண்டி பாராயணம், மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போது திருவண்ணாமலையில் நம்ம வந்து இந்த சண்டி பாராயணம் பண்ணுற போகிறோம், கூட மகேஸ்வர யாகம். இந்த மகேஸ்வர யாகம் எப்பவுமே நம்ம நமக்காக செய்து கொள்ளக்கூடிய யாகம் அப்படிங்கிறது ஒன்று, இறைவனை நோக்கி தபஸ் இருந்து செய்யக்கூடிய யாகம் 2. இந்த யாகத்தில் ஏராளமான பேர் கலந்திருக்கா, அதுவும் திருவண்ணாமலை சாது யாத்திரை கூட சேர்ந்து. சாது யாத்திரைனா சாதுகளுக்கு அன்னம்பாளிப்பு, மகேஸ்வர போஜனம் அன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்னத்தையே சிவலிங்கமாக நம்ம வைத்து அதுக்கு நம்ம பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் கலந்துருக்கா. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா திருச்சியிலேருந்து சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், திருச்செந்தூர்லேருந்து சதீஷ்னு சொல்லக்கூடியவர், அதே திருவண்ணாமலையிலேருந்து ராகுல்னு சொல்லக்கூடியவர், டெல்லியிலேருந்து சந்தோஷ்னு சொல்லக்கூடியவர், மலேசியாவிலேருந்து சுகீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவங்க நிறைய பேர். நான் பேர் சில பேர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து பிரதானமாக சார் நான் இருக்க நீங்கள் இங்கே பண்ணுங்கள் சார், இதில் நானும் கலந்து கொள்கிறேன், இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சாதுக்களுக்கு பண்ணக்கூடிய இந்த அன்னம்பாளிப்பு, அதுவும் 15-16 ரொம்ப விமர்சையாக நம்ம பண்ணுறோம். இதில் நிறையா பேர் கலந்துருக்குறா, இன்னும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. என் கூட திருவண்ணாமலையில் 15-16 இந்த ஹோமம், அது மட்டும் இல்லாமல் சத்சங்கம், தியானம், பிராணாயாமம், சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு, இதில் நீங்களும் கலந்து கொள்ள முடியும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அப்படி இந்த கோடி நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நம்ம குரு பார்வை நம்ம ஜாதகத்தில் இருக்கணும், இல்லை என்றால் அந்த குருவின் நேரில் போய் அவருக்கு பூஜை செய்து அந்த பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்க வடக்கு பார்த்துருக்கக்கூடிய ஐஸ்வர்ய திசையை நோக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும், எப்பேற்பட்ட தடங்களான காரியங்களும் போகும், காரிய வெற்றி உண்டாகி கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பூஜை செய்வோருக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/2/2022 ஸ்ரீபல வருஷம் தை மாதம் 24ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம்
ரேவதி இரவு 9:18 வரை, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி பஞ்சமி, காலை 8:09 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6:00 வரை யமகண்டம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னால் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் யார், முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவான். நிறைய பேர் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருப்பான், நிறைய மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துட்டுருப்பான். அவங்க அத்தனை பேருக்கும் இறைவன் குழந்தை வரத்தை நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப மகிமை வாய்ந்த நன்னாள். சாயந்தரம் 4:30 to 6:10 அப்படின்னா ராகு காலம், பைரவர் வணங்குறது, துர்காம்பாளை வணங்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி மீடியா சம்மந்தமான துறை, கேமரா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமரா விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று கம்யூனிகேஷன் டெலிகாமில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுமாதிரி கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இன்றைக்கி. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒர்க்கில் தான் இருந்தால் இப்போ வேலை இல்லை, அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு 2 தீபம் போடுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை வேண்டிக்கோங்க, சரஸ்வதி அம்பாளை வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை தரும். சரி, இன்றைக்கி நட்சத்திரத்துடைய பெருமை சிறப்பை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோ. 12 ராசிக்கு பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆசை இருந்துகிட்டு இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா இது செய்யலாமா வேண்டாமா, இது கரெக்டாக இல்லையா அப்படின்ற பல்வேறு யோசனைகள் இருக்கும். இந்த யோசனைகள் சரிதான், நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் பண விரயங்கள் உண்டு, வருமானம் வரத்துக்கு மேலே செலவுகள் ஆகும். என்னடா அப்படி செலவெல்லாம் ஆகுது, நல்லது தான், ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான விரயங்கள் இருக்க தானே செய்யும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் தீரும். விடாது உழைப்பு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேஷராசி நண்பர்களுக்கு பட்ட இடத்துல படும்னுவா கவனம் என்பது தேவை. வியாபார விஷயங்களில் பணத்தை முதலையே கொடுக்கறதுல, அதே மாதிரி ஒரு பொருள் கிடைச்சதுக்கப்புறம் அதை கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப காஸ்ட்லியான சின்ன பொருட்கள், அதாவது கற்கள், இந்த மாதிரி சின்ன பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு நகைச்சுவையாக பேசுவேன், சிரிப்பேன், ரொம்ப ஆனந்தத்தோடு பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளே அற்புதமான நாள். இன்றைக்கி விசேஷ நிகழ்ச்சிகள், கல்யாணம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வேன். எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி இன்றைக்கி சிந்தனை பண்ணுவீங்க. இடமாற்றம் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க. வேலை வாய்ப்பில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில உதவிகளுக்காக மற்றவர்கள் நாடுவேன், அவள் செய்வாளா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது. சில நேரங்கள் அது ரிஜெக்ட் ஆகும். செறிவாளுடைய குணாது செய்யப்படி தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி புலப்படும், வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்டுனா தொழில் சம்மந்தமான சிந்தனைகள் நிறையா வரும். நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, தொழிலுக்கு தேவையான முதலீடு சம்மந்தமான விஷயம். இப்போ இந்த ஆஃபீஸ் பத்தலை இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணணும், இதை விட ஏதாவது வேறு ஏதாவது தொழில் பண்ணணும். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம் மன சங்கடத்தை, இப்படி நிறைய வீட்டில் சில விஷயத்தை பேசிகிட்டே இருப்போம், புழம்பிகிட்டே இருப்போம். வீட்டில் வந்தோடனே சே, வந்த உடனே எப்போ பார்த்தாலும் புழம்பிகிட்டே இருக்கு இப்படி சொல்லுவாள். என்ன அது, மனசில் இருக்கிறத சொன்னாலும் புலம்புறதா, கஷ்டத்தை சொன்னாலும் புலம்புறதா, சரி என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்குறது இல்லை, அதுக்குன்னு சொன்னாலும் உடனே முகத்தை திருப்புறது, என்னது இந்த உலகம் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி சொல்லி 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 அவளுக்கு அது பெருசாகவே தெரியறது கிடையாது. விட்டுப்பிடிங்க, எல்லாம் நல்லது நடக்கும். அதே சமயத்தில் இறைவனுடைய கருணை இருக்கும் உங்களுக்கு, அவர் பார்த்துக்கொள்வார், உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலையப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். என்ன சார், கஷ்டம் வந்துட்டே இருக்குது சார் லைஃப்பில், என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே அஷ்டமஸ்தானத்துக்கு ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதம் போகிறார், அப்பவும் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் ரொம்ப
சிரமங்கள் இருந்தது அப்படின்னா தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அடிக்கடி திருப்பதி சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது, திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, வீட்டில் சமாராதனை பண்ணுறது, வீட்டில் ஏதேனும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சில நேரம் நம்ம இருக்கக்கூடிய வீடு சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், அது சரிதான். இருப்பினும் நம்ம நேரம் நல்லா இருக்கான்னு ஒன்றுக்கு முன்பு போய் செக் பண்ணிக்கணும். லைஃப்பில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் போகிறதுக்கு இறைவன் தான் துணை, அதை மனசில் வச்சுக்கோம். கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வருங்க, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கலை, நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் தடங்கள் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். சரி, இப்படி பெயர் புகழ் அந்தஸ்து வந்தாலும் இன்றைக்கி நட்சத்திரம் சரியில்லாதங்காட்டி அதற்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக முன்னாடியே ஒன்று பேசிட்டுருப்பா, பின்னாடி போய் ஒன்று பேசிட்டு வந்துடுவான். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா அது, எல்லா இடத்துலையும் அரசியல் இருந்தால் என்ன பண்ணுறது மனுஷன், இப்படி நிறைய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பணம் வர்றாப்பில் இருக்கும் செலவாடு, வர்றாப்பில் இருக்கும் செலவாடு, அடுத்து சேமிப்போம் அதற்குன்னு ஒரு செலவு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ஏதேனும் ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்து ரெகுலர் வருமானம் வரும்போது நமக்கு எதுவுமே கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்குனால் முயற்சி எடுங்க, திடீர் பணவரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய விஷயங்களில் நம்ம வந்து இல்லாத போது ஆஹா சே, இருக்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரீயாக வெளியில் சுற்றிடணும், திடீர்னு ஒரு லாக்டவுன் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டாவது இப்படி லாக்டவுன் ஆகிடுச்சேன்னு நிறைய யோசனை. ஆனாலும் நல்லது, பரவாயில்ல, நமக்கு வந்து வெளியில் போய் ஏதாவது உடம்புக்கு சரியாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த யோசனையும் ரெண்டும் வந்துடும். இந்த மாதிரி இரண்டு விதமான தன்மைகள் ஒரே விஷயத்தில் ரெண்டு விதமாக நீங்கள் யோசிப்பீங்க கன்னிராசி என்பவர்களுக்கு. அதில் நல்லதும் இருக்கும், அதில் எதிர்மறையான யோசனைகளும் இருக்கும். வெளிநாடு போகலாமான்ற சிந்தனை இருந்தால் வெளிநாடு போயிட்டால் இங்கே யார் பார்ப்பா, அப்போ எல்லாத்துலேயும் ஒரு செக் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். சரி, இது சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் லைஃப்பில் இருக்கிறது தான். இதை தாண்டி நீங்கள் அடுத்த நிலைக்கு போகும்போது தான் வெற்றி என்ற சாரத்தை நீங்கள் அடைய முடியும். நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய தொழில் பெற்றவா இல்லை நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய வாழ்க்கை பேசுகிறது அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. வெற்றி நோக்கிய பயணங்களில் வெற்றி பெற்றவங்களுக்கு உட்காந்து பேசும்பொழுது ஆகா இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் அவங்க தாண்டி வந்திருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடிய தெய்வீ வழிபாடு துணை நிற்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, லாபங்கள் உண்டுங்க, நல்ல காரியம் நடக்கும், வியாபார அனுகூல்யமாகும். இன்றைக்கி சரியாக உங்கள் ராசியிலேருந்து நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரிகள் அப்படின்றது பார்த்து நினச்ச காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் சில விஷயத்தை அப்படியே யோசிச்சுருப்பேன், சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதை, சில ரீதியான மன ரீதியான சில யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். விரயங்கள், என்ன விரயம், லைஃப்பில் நடந்த விரயத்தை பற்றி யோசிக்கிறது, சின்ன மருத்துவத்துக்காக சந்திக்கிறது, வெளிநாடு வெளியூர் பற்றிய யோசனைகள் இருக்கும். லாஜிஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நினச்ச காரியம் லாபம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்வான சிந்தனைகள் இருக்கும், எதையும் பார்த்தலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும், தைரியமாக ஒரு காரியங்களை பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பல நேரங்களில் பார்க்கும்பொழுது பதட்டங்கள் இருக்கும், இது செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, இப்படி பல யோசனைகள் மனசில் தோணும். எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க. அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் அதாவது A to Z வரைக்கும் எல்லா விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடியவங்க, டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கோம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டிவி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாரோ ஒருத்தர் மூலமான ஒரு வாய்ப்புகள் வரும், மனசில் ஒரு திருப்தி வரும், கரெக்டாக இறைவன் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய ஃபீஸு, அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இப்போவே யோசிக்கவே, அதனால் கவலைப்பட வேண்டாம், காரியம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுர் ராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள்.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், குடுத்தல், வாங்கல் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். அதே சமயத்தில் பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய காரியங்கள், கணவர் மனைவி, மனைவி வீட்டாருடைய சொந்த பந்தங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, மனைவி கணவருடைய தன்னுடைய வீட்டாருடைய அவர்களுடைய விசேஷ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் காலை வேலைகளில் நீயா நானாங்கிற போட்டிகள் இருக்கும். மூணாவது மனுஷா செஞ்ச தப்புக்கு நம்ம விட சொல்கிறதா இருந்துருக்கும். இது குடும்பத்துக்குள்ளே ஏற்படுறது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இவாளுக்கா இவாளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் பெசாமல் இருந்துட்டுப்பே கடைசியில் ரொம்ப அழகாக சால்வாக முடிஞ்சிடும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ரெண்டையும் தனித்தனியாக வைங்க, நிச்சயம் இந்த காரியங்கள் மீண்டு வந்துடும், சக்ஸஸ் பண்ணுவீங்க. கடனுக்காக கடன் வாங்குறது அளவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை திட்ட முடிவீங்க. இந்த பிரயாணமும் கச்சிதமாக அமையும். சில காரியங்கள் பேசுவேன், சில காரியங்கள் பேச முடியாமல் மனசுலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள், மருத்துவரை சந்திக்கிறது, ஃபிசியோதெரபிஸ்டை சந்திக்கிறது, ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு படிச்சுட்டுருக்குறோம், டாக்டராக இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அதுக்குண்டான தேடுதலில் இருக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், வெளிநாட்டில் இருந்துட்டேன் சார், இங்கே எனக்கு ரெசிடென்சியல் விசா கிடச்சிடுத்து, நான் வந்து பிஆராக இருந்துட்டுருக்கேன், நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் தேடின்னு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒருத்தன் மூலமாக இறைவன் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் ஜெயிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இப்படி சூரிய உதயமாகிறதோ அதே போது நம்மளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். கவலையே பட வேண்டாம். எப்பவுமே காலை நேரத்தில் இருக்கிற சூரிய உதயத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடிச்சிருவோம், மாலையில் அப்புறம் பார்த்துப்போம். அப்படி ஒவ்வொரு முடிவுகளையும் காலையும் மாலையும் எடுக்கும், சக்ஸஸ் பண்ணுவீங்க, நிச்சயம் அனுகூலம். விடாது உழைப்ப ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வரும். குடும்பத்தில் இருக்கிறவளை பற்றி சிந்தனை பேச்சு, யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் திடகாத்திரமான சிந்தனைகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கும்பராசி என்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துட்டுன்னா, ஒரு சில நல்லது சொல்கிற, ஒரு சில இப்படி பேசுகிறாள், என்னது இப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்குது அப்படிங்கிற யோசனை இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பதே நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, எதை எடுத்தாலும் ஜெயிக்க முடியும், எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய சில கவலைகள்லாம் மாறிப்போம். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா, விடாத உழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கொடுக்குறதா இருக்கும். சில நேரங்களில் சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படின்னா ரொம்ப யாராவது எதாவது பேசுகிறதுல மனசங்கடமாக கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னா, அதையும் கடந்த சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சீக்கிரமாகவே ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல், ஒருத்தரை பார்த்து நிறையா கற்றுப்பேன், புஸ்தகம் படிக்கிறத வழக்கமாக எடுத்துட்டுருப்பேன், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தனக்குள்ளே போட்டு பார்ப்பேன், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய சம்பாதிக்கணும் சார், பெரிய கார் வாங்கணும் சார், பெரிய வீடு வாங்கணும் சார் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். அதற்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. எப்போவுமே ஆலய வழிபாட்டில் ஒரு சிறப்புகள் உண்டுங்க. அதாவது குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது நிறையா பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பையன் எங்கேயோ இருப்பார், பொண்ணு எங்கேயோ இருப்பா, மருமை எங்கேயோ இருப்பா, மருமை எங்கேயோ இருப்பா, நாலா பக்கம் நாலு பேர் இருந்துருப்பா, வேலை வாய்ப்புக்காக பிரிஞ்சுருப்பா. சார் என்ன சார் இது வாழ்க்கை, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்துருக்கா, சரி ஒரே இடத்துல இருக்கோம் ஆனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இஷ்யூக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பிரத்யேகமாக இந்த வழிபாடு வந்து நம்ம ஆலய வழிபாட்டில் நம்ம வந்து பண்ணுவோம். அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள், நைவேத்தியத்துக்கு ஒரு பலன்கள் உண்டுங்க. அபிஷேகத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் ஒன்று, நைவேத்தியத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் ஒன்று. ஸோ இதனுடன் சேர்ந்து பார்த்துட்டேன்னா ஒரே ஒரு வாஸ்து டிப்ஸும் உங்களுக்கு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது அபிஷேகத்து கூட இருக்கக்கூடிய பலாபலன்களில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிரத அபிஷேகம் நீங்கள் பிரசித்தி பெற்ற சிவாலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா, பஞ்சாமிரத அபிஷேகத்தை ஒரு 100 பழத்தை போட்டு நிறையா பஞ்சாமிரதம் பண்ணி சிவனுக்கு திங்கக்கிழமை நல்ல அபிஷேகம், சோமவாரத்தில் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். குடும்ப ஒற்றுமைக்கு இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும்.
குறைஞ்சது ஒரு 5 முறை செய்கிறதுக்குள்ளேயே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மனசார இதை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் செய்து பார்க்கணும். 100 பழத்தை போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணி அதே சிவனுக்கு அபிஷேகம். ஒருவேளை எனக்கு அப்படி கிடையாது, நான் வெளிநாட்டில் இருந்துருக்கேன், வெளியூரில் இருந்துருக்கேன், எனக்கு சௌரியம் பத்தாது, வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தெல்லாம் கொஞ்சோண்டு பஞ்சாமிர்தம் பண்ணி நீங்கள் அழகாக அபிஷேகம் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நைவேத்தியம் பண்ணுங்கள். ஆனால் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பண்ணுறதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. மீதி இருக்கக்கூடிய அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணுறவாளுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும். எங்கள் வீட்டில் வந்து சிவலிங்கம் நான் வைத்துக்கொள்ள நான் வந்து நைவேத்தியம் பண்ணலாமா? நைவேத்தியம் தாராளமாக பண்ணலாம். சுவாமிக்கு பார்வதி உமாமகேஸ்வரோட சோமாஸ்கந்தரோட நான் வந்து படம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான பலன்கள் உண்டு. ஸோ இது வந்து குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப 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 உரிதாக இருக்கும். இதை நான் வந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவங்க வந்து சினிமா துறையில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர், அவங்கக்கிட்ட வந்து எங்கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்குறாங்க. ஹாரஸ்கோப் பார்த்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, எப்பவும் இந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரிதல் இப்படி தான் சார் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு நான் இந்த பிராயஷ்சித்தம் வந்து சொல்கிறேன், இந்த பிராயஷ்சித்தம் வந்து பண்ணுங்கள். ரொம்ப இத்தனைக்கு அந்த குழந்தை வந்து உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்தா, இந்த பிராயஷ்சித்தம் வந்து ஒரு அற்புதமான பலன்களை அவங்களுக்கு கொடுத்தது. அவர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட ஒரு 11 நாளில் அவர் வந்து திருப்பி வந்து சேர்ந்து விட்டார். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தன்னுடைய வேலை பிஸியாகவும் அப்படியே மறந்துட்டார். அதே சமயத்தில் அவருக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. இப்போ அவர் வந்து உட்காந்து அவரே வந்து சாதாரணமாக கேட்டாராம், நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும், நம்ம வந்து இனிமேல் சண்டைப்படப்படாது, இனிமேல் இப்படி இருக்கப்படாது. அவங்க அம்மாவுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நம்ம சமாதானமாக போகும்போதெல்லாம் இவர் வந்து இப்படி பேசுவார், அதெல்லாம் ஒன்றும் பேசும்போது அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கவே முடியாது அப்படி சொல்லிகிட்டு இருந்த நபர் வந்து இப்போ அவரே சமாதானம் வந்துட்டார். இது என்னது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னால், இந்த மாதிரி அவர் அற்புதமான பலன்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரெண்டு பேருமே சினிமா துறையில் தான் இருந்துன்னு இருக்கா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நடந்த ஒரு பெரிய அனுபவம், அவங்க பேரை குறிப்பிட வரும்ல, ஒரு பெரிய அனுபவம் நான் கண்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. இது கூட வாஸ்து டிப்ஸ் ஒன்று தரேன்னு சொன்னீங்கன்னா, கன்னிமூலை, இந்த கன்னிமூலையில் கிருஷ்ணர் ராதா படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கன்னிமூலைங்கிறது நமக்கு வந்து தென்மேற்கு, தென்மேற்கு ரூமில் வந்து கிருஷ்ணர் ராதா கிழக்கு வடக்கு பார்த்து ராதாகிருஷ்ணர் படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம். நிறைய பேர் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு. வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரத்யேகமான ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாத சாது யாத்திரை, திருவண்ணாமலையில் சாது யாத்திரை, பௌர்ணமி அன்று சண்டி பாராயணம், மகேஸ்வர ஹோமம், இதில் நிறையா பேர் பேர் கொடுத்து நட்சத்திரம் கொடுத்து பங்கேற்றிருக்கீங்க. சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு, ஒரு அற்புதமான யாகத்தில் உங்களுடைய பெயரும் சொல்லி பூஜை பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கறதா இருந்துருக்கும். இதை ஆன்லைனில் முருகாசுவாமி யூடியூப்பில் நம்ம இருந்தபடி பார்க்க முடியும். சரி, மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.